friends, welcome to our channel Food Fun Explore with me Anu. In this vlog, special recipe is going to be very favorite pepperoni pizza. That's why we are going to be very simple and easy to do it. So, let's skip the video and last video. Let's go to the video. இந்த பெப்பரோனி பீசாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீசா பேஸ் தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் வீட்ல சோ அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்தறலாம் வாங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து வார்ம் milk எடுத்துக்கோங்க கை வச்சா சுட கூடாது சோ அந்த அளவுக்கு வார்மா இருந்தா மட்டும் போடுங்க அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து sugar ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து yeast ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா ரைஸ் ஆகணும்ங்க ஒரு 10 நிமிஷம் வந்து இது நல்லா ரைஸ் ஆக நம்ம வெச்சிரலாம் தனியா இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க ஈஸ்ட் வந்து நல்லா ரைஸ் ஆயிருச்சு இதுல வந்து நான் இன்னைக்கு 2 கப் வந்து மைதா ஆட் பண்றேன் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து salt ஆட் பண்ண போடுங்க இதுல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து oil வந்து ஆட் பண்ணிக்கோங்க oil வேண்டாம்னா நீங்க வந்து butter கூட melt பண்ணி அதுவும் நீங்க ஆட் பண்ணலாங்க So, இப்போ இத நல்லா வந்து நம்ம mix பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு சாஃப்ட்டான டவ்வா வந்து இத நம்ம நல்லா பிசைணுங்க இப்போ நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் சோ உங்களோட கவுண்டர் டாப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வச்சிருக்க இந்த மாவு வந்து போட்டு நல்லா வந்து mix பண்ணி பிசைணுங்க சோ எந்த அளவுக்கு நீங்க பிரஷர் கொடுத்து வந்து இது பிசைறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பீசா பேஸ் வந்து பயங்கர சாஃப்ட்டா வரும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மைதால போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி பிசைறோம் ஒரு 10 minutes வந்து இந்த மாவு வந்து கம்ப்ளீட்டா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா mix பண்ணி பிசைணுங்க சோ இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு பவுல்ல இந்த பவுல்ல வந்து நீங்க உங்களுக்கு வைக்கணுமோ அதுல வச்சு கொஞ்சமா வந்து oil வந்து மேல வந்து போட்டு grease பண்ணிக்கோங்க கையில தொட்டிங்கனா மாவு வந்து ஒட்ட கூடாது அதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி சோ இப்போ இந்த oil உம் போட்டு நீங்க நல்லா grease பண்ணிட்டு ஒரு cotton cloth வந்து தண்ணில wet பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து அது மேல போட்டுறணும்ங்க துணி வந்து நல்ல wet-ஆ இருக்கணும் இப்போ இந்த பீசா பேஸ் பாத்தீங்கன்னா 1 and a half hours ல 2 hours வந்து நம்ம இத நல்லா ஊற வைக்கணும்ங்க அப்பதான் நமக்கு பேட்டர் வந்து நல்லா ரைஸ் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 hours க்கு அப்புறமா நல்லா வந்து ரைஸ் ஆயிருக்குங்க இதுக்கு வந்து ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு நல்லா பிசைஞ்சுருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம பீசா பேஸோட அந்த பேஸ் மாவு வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க சோ நான் இன்னைக்கு இந்த பீசா டின் இருக்கு சோ இந்த பீசா பேக் பண்ற அந்த டின்ல தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட கவுண்டர் டாப்ல வந்து கொஞ்சமா வந்து மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ಜಾஸ்தியாவும் கொஞ்சம் கம்மியாவும் அப்படியே ஈக்குவலா வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா பிரிச்சிட்டு நல்லா நீங்க ஒரு சப்பாத்தி ரோலர் பின் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து தேய்க்கணும்ங்க சோ என்னோட பீசா ட்ரே பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெரிய ட்ரே தான் சோ அதனால அது முக்கால் வாசி அது வந்து கவர் பண்ற அளவுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து இந்த பீசா வந்து பேஸ் வந்து தேய்க்க போறேன் சோ நீங்க வந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் மைதா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே நீங்க விட்டு விட்டு தேய்ச்சீங்கன்னா கரெக்ட்டா வந்து உங்களோட பீசா டின்க்கு ஏத்த அளவுக்கு இந்த பீசா பேஸ் வந்து கரெக்ட்டா ரெடி ஆயிடும் இப்போ நம்மளோட பீசா பேஸ் வந்து ரெடி ஆயிருச்சுங்க சோ என்னோட பீசா ட்ரேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா oil வச்சு நான் grease பண்ணிக்கிறேன் உங்களுக்கு oil இல்லனா பட்டர் எதுனாலும் வச்சு நீங்க வந்து grease பண்ணிக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா நான் அந்த பண்ணி வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க பீசா பேஸ் வந்து இதுல ஃபுல்லா வந்து வச்சிட்டேங்க இது மேல வந்து சீஸ் போடுறேன் நான் இன்னைக்கு வந்து டபுள் லேயர் சீஸ் வச்சு தான் பண்ண போறேன் சோ அதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்ரலா சீஸ் வந்து நான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிறேன் இப்போ ফুল சீஸ் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து முடிஞ்சிருச்சுங்க இதுக்கு மேல வந்து ஒரு டாப் லேயர் வந்து நம்ம பீசா பேஸ் வந்து வைக்கணும் சோ ஆல்ரெடி கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்க அந்த பேஸை வந்து இதே அளவுக்கு பெருசா வந்து நம்ம தேய்ச்சுக்கணும்ங்க இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வச்சிருக்க ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேல இந்த செகண்ட் லேயரை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிரணும் இது பாருங்க இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி அப்படி வச்சிரணும் சோ இந்த பீசா பாத்தீங்கன்னா ரொம்ப தின் கிரஸ்ட் தான் வரும் நமக்கு ஷாப்ல எல்லாம் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்டா தாங்க இருக்கும் சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீசா பாஸ்தா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பீசா சாஸ் இல்லைன்னா பாஸ்தா சாஸ் எதுனாலும் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் சின்ஸ் இது வந்து பெப்பரோனி பீஸாங்கிறனால என்னோட மேஜர்
கான்சன்ட்ரேட் நான் பண்ணது வந்து பெப்பரோனியில் தாங்க. ஸோ இதில் நான் பெருசாக வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம ஷாப்லேயே பார்த்திங்கன்னா பெப்பரோனி பீஸாவில் வந்துட்டு நமக்கு மேஜராக வந்துட்டு அந்த பெப்பரோனி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சாஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா சீஸ். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீஸ் போட்டிருங்களோ அந்தளவுக்கு உங்களோட பீஸா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரியாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அடியில் நம்ம ஃபுல் லேயர் வந்து சீஸ் தாங்க வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஆலிவ்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணுறேன் ஆல் ஓவர் பீஸா. ஸோ இதில் வந்து நீங்கள் பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரீன் ஆலிவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ இந்த சீஸ் மேலே டாப்பிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லைனா ஆரிகானோ கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் பீஸா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட பீஸாவோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பரோனி. ஸோ இந்த பெப்பரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் பீஸா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சுற்றி வந்து உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. சின்ன பெப்பரோனிஸும் கிடைக்கும், அதுவும் நீங்கள் வாங்கலாம். பட் நான் ஷாப்புக்கு போகும்போது எனக்கு இந்த மீடியம் சைஸ் பெப்பரோனி தான் கிடைச்சிது. ஸோ அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்து இன்றைக்கி என்னோடய பீஸாவில் வந்து ஃபுல்லாக இந்த மீடியம் சைஸ் பெப்பரோனி தான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பீஸாவில் வந்து இதை டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பெப்பரோனி வச்சாச்சுங்க. இதுக்கு மேலே ரிமைனிங் இருக்க சீஸும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப சீஸி ஃபில்டான ஒரு பெப்பரோனி பீஸா வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 180 degrees 10 minutes வந்து நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த பீஸா இப்போ வச்சுட்டு 25 minutes நம்ம வந்து இந்த பீஸாவை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவனில் வச்சுட்டு 25 minutes அப்புறம் இப்போ நம்மளோட பீஸா வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஷாப்லலாம் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு அந்த பீஸா பேஸ் பார்த்திங்கன்னா. தின் க்ரஸ்ட் தான். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தின் க்ரஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் பீஸா. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்டு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டாகவே இருந்துச்சு என்னோடய பெப்பரோனி பீஸா. நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் ஏற்ற மாதிரி வந்து வீட்லேயே பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 8 pieces இல்லை 10 pieces கூட கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இந்த பெப்பரோனி பீஸா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.